ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் அர்தாங்கில தான் இருக்கும். அர்தாங்கில எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீட் அண்ட் எயிட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் லொக்கேட் பண்ண ரெஸ்டாரண்ட் தான் இது. அருணாங்கில் எங்கே ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாங்கி அக்னி பஜாருக்கு பக்கத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலையில் உண்மையில் இது இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அவங்க வில்லேஜுக்கேற்ற ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கிறதில்ல, இது நார்மலாக உங்களுக்கு வந்து சிட்டியில் உள்ள மாதிரி இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் குவாலிட்டிலாம் டேஸ்ட் குவாலிட்டி வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எனக்கு இது மூலிகை ட்ரை பண்ண ஸ்பாட்லேருந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனோன்னே போன பசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பர்கர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க மெனுவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. மெனு கொண்டு வந்து கொடுத்த பிறகு தான் நம்ம ஆர்டர் பண்ண லெக் பீஸு லாலிபப் எல்லாமே இருந்துச்சு. அவங்க ப்ரைஸ் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு, நம்ம டேஸ்ட் குவாலிட்டி அதிகாகவே இருந்துச்சு. நான் என்னென்னடா சாப்பிட்றது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணேன். அவங்களோட மைனஸில் ஒரு டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டஃப் பண்ணி கேப்சி சிக்கன் பக்காவாக இருந்துச்சு. கேப்சி சிக்கனோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண நான் சிக்கன் போன்லெஸ் வந்துருந்துச்சு. சிக்கன் போன்லெஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் 10 பீஸ் கொடுக்குறாங்க. நான் இது முடிக்க எங்கேயும் இந்த மாதிரி சாப்பிடல. அந்தளவுக்கு அவங்களோட ப்ரைஸ் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் ஏன்டா ஆர்டர் பண்ணணும்னு நினச்சது தான் அந்த மில்க் ஷேக்கு. மில்க் ஷேக்கோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, இருந்தாலும் நான் வீடியோ நல்லாயிருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் லவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நான்வெஜ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி எதாவது ட்ரை பண்ணிடாதீங்க. எனக்கு மில்க் ஷேக் குடிக்க நல்லாவே இல்லை, அதோடு நான் வந்து அந்த போன்லெஸ் சிக்கனை எடுத்து சாப்பிட்டு குடிச்சிக்கிருந்தேன். வீடியோ நாலஞ்சுனா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 600க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் ஆஃபராக.